வெல்கம் டு கலைகம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஓட்டர் ஐடிக்கு மொபைல் நம்பர் பதிவாகிருக்கணும். மொபைல் நம்பர் பதிவாகிருந்தால் மட்டும்தான் உங்கள் ஓட்டர் ஐடியை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு ஓட்டர்ஸ் .eci.gov.in அப்படிங்கிற இதை டைப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலுங்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட் கிடைக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலுங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார்ம் வந்து நியூ கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஓட்டர் ஐடி வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்கள் வீட்டுக்கு போஸ்டரில் அனுப்புவாங்க. சில பேத்துக்கு வரும், சில பேத்துக்கு வராமல் இருக்கும். பட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி இப்போ ஓட்டர் ஐடி எடுக்கிற ஆப்ஷன் கவர்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் யூஸ் ஆகுது. இந்த நீங்கள் ஆன்லைனில் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்குன்னு ஒரு ரீசன் நீங்கள் பண்ணியிருக்கணும். உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட ஓட்டர் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த சைன்அப் மூலமாக பண்ண முடியும். இந்த சைன்அப் மூலமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி ரிசீவ் பண்ணி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது எப்படி பண்ணுறதுங்கிறது என்னோடய சேனலில் நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுற வெப்சைட் அப்ளை பண்ணுற ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் போயிடுங்க. லாகினில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிடுங்க. அங்கே க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்துட்டு, வெரிஃபை ஆனதுக்கப்புறம் லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இஎபிக் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு எலக்ட்ரானிக் காப்பி ஆஃப் எபிக் கார்டு அப்படிங்கிறது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடி நம்பர் டைப் பண்ணி எடுத்துடலாம். இல்லை நான் இப்போ தான் நியூவாக பண்ணியிருக்கேன், ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு பிடிஎஃப் ஃபைல்ஸில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பருங்க இல்லாமல் அக்னாலஜி நம்பர்னு இருக்கும். அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க, எனக்கு இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க டைரெக்டாகவே உங்களோட எபிக் நம்பர்னால் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் காட்டும், உங்கள் எந்த சட்டமன்றம், உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறதுக்கு உங்கள் ஓட்டர் ஐடிக்கு மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிறது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் என்னோட சேனலில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அந்த மொபைல் நம்பருக்கு இந்த ப்ளீஸ் ஆட்டோடிகேட் ஐ யூஸிங் ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கும். இதை வந்து சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கிடச்சிடும். இந்த டவுன்லோட் இ எபிக் கார்டு எபிக்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களோட ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கார்டாக கட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிடிஎஃபாக எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய கலையகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.